வணக்கம், இது யூடியூப் புரூட்டஸ், நான் மைனர். நேற்று தமிழகத்தினுடைய நிதியமைச்சர் மரியாதைக்குரிய பிடிஆர் அவர்கள் அங்க மதுரையிலிருந்து இதுல எல்லையிலிருந்து உயிர் கொடுத்த லக்ஷ்மணன் என்கிற அந்த வீரருக்காக தமிழக அரசு சார்பாக அஞ்சலி செலுத்தும் பொழுது அங்க அவருக்கு நிகழ்ந்த ஒரு சம்பவம், அதையெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இதையொட்டி கருத்துக்களை என்னுடைய பகிர்ந்து கொள்ள அண்ணன் பியூஷ் மனுஷ் இணைந்திருக்கிறார். அண்ணா வணக்கம்ண்ண. வணக்கம் மைனர், வணக்கம். நேற்று நடந்த சம்பவம் வந்து தமிழ்நாட்டையே பெருசா உலுக்கிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னாக்கா இங்க தமிழ்நாட்டுக்குள்ள ரூலிங்ல இருக்கிற பாட்டு டிஎம்கே, அந்த கட்சியினுடைய தமிழக நிதியமைச்சராக இருக்கக்கூடிய பிடிஆர் அவர்கள், அவரே அரசு சார்பாக மரியாதை செலுத்துவதற்காக அந்த போர் வீரருக்கு மரியாதை செலுத்துவதற்காக போயிருந்தாரு. அங்க காரை வழிமறைத்து இங்க பிஜேபியினர் வந்து பெரிய கலவரம் செஞ்சு அவருடைய காரின் மீது அந்த செருப்பை தூக்கி வீசியிருக்க நிகழ்வு அப்படிங்கிற நடந்திருக்கு. இதையொட்டி நேற்று சோசியல் மீடியா பார்த்தோம்னாக்கா திமுகவை சேர்ந்த உடன்பிறப்புகளே வந்து பயங்கரமா கொந்தளிச்சு போய் என்ன எந்த இது நடவடிக்கைகளும் எடுக்கவே இல்லை, இப்படி ரூலிங்ல இருக்கும் பொழுதே வந்து இப்படி ஒரு பாதுகாப்பற்ற தன்மை அப்படின்னு இங்க வந்து நிலவுதே, இது வந்து நம்ம எப்படி சரி செய்யறது அப்படின்னு பயங்கரமா கொந்தளிச்சாங்க. அங்க நடவடிக்கைகள் எதுவும் எடுத்திருக்காங்களா? கைது 5 பேரை 5 பேரை கைது செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல் மட்டும் வந்துச்சு. அந்த செருப்பு தூக்கி வீசு வந்து குறிப்பிட்ட ஒரு அம்மா, ஒரு வெள்ளை புடவை கட்டின ஒரு அம்மா தான் செருப்பு தூக்கி வீசுறாங்க. அந்த வீடியோல பார்த்தோம்னாக்க முன்னாடியே அந்த அம்மா வந்து ஒரு ப்ரீ பிளான்டா அங்க ஒர்க் பண்றாங்க, செருப்பு கழட்டி வச்சுக்கிடி அப்படின்றாங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் ப்ரீ பிளான்டா நடக்குது. அப்ப வந்து ஏற்கனவே திட்டமிட்ட ஒரு செயலா தான் இருக்கு, ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு கொந்தளிப்புல டக்குன்னு அடிச்சு வீசுறதா இல்ல, வர்றாங்க வழிமறைக்கிறோம் பிரச்சனை பண்றோம் கலவரம் பண்றோம் செருப்பு தூக்கி இந்த அம்மா வீசுது அப்படின்ற ஒரு ப்ரீ பிளான் இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆக்ஷன் வந்து ஒரு போலீஸ் சைட்ல ஒரு பக்கம் இந்த 5 பேர் அரெஸ்ட்டு, அப்புறம் இன்னும் 3 அல்ல கைங்க அப்படி உட்காந்துருந்தது இனோவா காரில், அவங்களும் வேற கேஸில் உள்ளே போயிடுச்சுங்க. அதுவும் சரண்யா அந்த பொண்ணு பேர், அந்த செருப்பு கழட்டி அடிக்கிற பாருங்க அந்த பொண்ணு பேர் சரண்யா, அந்த அம்மாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. பட் நான் அந்த சரண்யா அந்த மாதிரி நான் இந்த மாதிரி சரண்யா இந்த அல்ல கைங்கெல்லாம் இருக்குல்ல கீழே இருக்க கைங்க, இவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. மேஜர் ஆக்ஷன் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க, சிஏஎஸ்எஃப் பாதுகாப்புல இருக்கிற ஏர்போர்ட்ல இவ்வளோ பேர் உள்ள எப்படி வந்தாங்க? அண்ணாமலை ரொம்ப தெளிவா சொல்றாங்க, ரொம்ப தெளிவா அண்ணாமலை சொல்ற. அப்படி என்ன சொல்ற அப்படின்னா, நான் எங்க பிஜேபி ஆளுங்களை அங்கே இருக்க சொன்னேன், கட்டாயமா இருங்கன்னு சொன்னேன். நீங்க அந்த இன்டர்வியூ பாத்தீங்கன்னா அதை சொல்லுவாரு, நீ ஏன் ஒரு கட்டாயமா இருக்க சொல்லுவேன்? நரேந்திர மோடியோட கான்வாய ஒரு 10 நிமிஷமோ 2 நிமிஷமோ நிறுத்தி இருக்காங்க போல பஞ்சாப்ல. ஞாபகம் இருக்கா? இருக்கு இருக்கு. என்ன கூ கூவுனாங்க, என்ன கூ கூவுனாங்க, ஐயோ யோ 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 என்ன ஆயிடுச்சு, பாதுகாப்பு அப்படியே ஆயிடுச்சு, ஐயோ நம்ம பிரைம் மினிஸ்டருக்கு அப்படியே ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சுட்டு. இதே வந்து ரொம்ப நம்ம தெளிவா இருக்கலாம், பிஜேபி நடக்கிற நிகழ்ச்சியோ இல்ல பிஜேபி ஆர்கனைஸ் பண்ற ஈவெண்ட்ல. இதே அண்ணாமலை தான் பேசினாரங்க இந்த மாதிரி, மரியாதை கெட்டு போச்சு நாட்டுக்கே. எந்த ஈவெண்ட்ல கொஞ்சம் கைத்தட்டு அதிகமா ஸ்டாலின் வாங்கினார், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இறக்கி அவரோட உடலை வந்து மரியாதை கொடுத்து அனுப்ப வேண்டியது, அவரோட ஈவெண்ட்ல மரியாதை இருக்க வேண்டியது, அந்த ஈவெண்ட்டே ஒரு மரியாதை கொடுக்க வேண்டிய ஈவெண்ட். அட்லீஸ்ட் பிரைம் மினிஸ்டருக்கு கோடிக்கணக்கான செலவு பண்ணி நாட்டுக்கு கேடுது, ஒரு பிரைம் மினிஸ்டர் சுத்திட்டு இருக்காரு பாருங்க, அது நாட்டுக்கு ஒரு தண்டம். அது இந்த ஈவெண்ட்டுக்கு இன்னும் ஹானர் அதிகமா பார்க்க வேண்டியதா இருக்கு. அந்த ஈவெண்ட்ல வாழ்க அண்ணாமலைன்ட்டு கோஷம் போட்டாங்க, கேட்டீங்களா? ஆமா, வாழ்க அண்ணாமலை, பாரத் மாதா கி ஜெய், வாழ்க அண்ணாமலை அப்படின்னு கோஷம் இருந்துச்சுங்க. உனக்கு என்னடா நொட்டு தாங்க, உனக்கு என்ன நொட்டுது கேக்குறேன் நாங்க. நீ உனக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது, ஐபிஎஸ் அதிகாரியா இருந்து இந்த நாடை காப்பாத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது, நீ அந்த வேலையை விட்டுப்ட்டு நாடை லூட் அடிக்கிற வேலைக்கு வந்துட்ட, 2 குஜராத்தி சேட்டை வந்து சந்தோஷப்படுத்துறதுக்காக நீங்க வேலைக்கு வந்துட்டு. நீ இந்த வேலைக்கு வந்தவன் பிஜேபி ஆளுங்க நாங்க தான் நிக்க வச்ச ஒப்பனை ஒத்துக்குனதுக்கு அப்புறம் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி இவர் உள்ள தள்ளுறதுக்கு என்ன தை கொண்டிருக்குன்னு புரிய மாட்டேங்குது. இந்த சரண்யை அரெஸ்ட் பண்றது, அந்த சோலை குரூப்ல இருந்து கொஞ்சம் ரவுடி பசங்க அந்த பச்சை ஷர்ட் போட்டுருந்தா பாருங்க, அவங்க இவங்க அரெஸ்ட் பண்றதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. பட் மேஜரா இந்த அமர் பிரசாத் ரெட்டி எழுதுறான் ஒரு ட்வீட்ல, நான் அதான் எடுத்து வச்சிருக்கேன் அடுத்த கேள்வியா, டிஎம்கேஸ் டவுன்ஃபால் ஹஸ் பிகன்,
நோ மோர் ஸ்பேஸ் ஃபார் கரப்ட் அண்ட் ஹை ஹேண்டட் பொலிட்டீஷியன்ஸ் ரன் பிடிஆர் ரன் அப்படின்னு போட்டு இந்த நிகழ்வை வந்து கண்டிக்கிற விதமா இல்லாம இத மகிழ்ச்சி ஊற்ற விதமா இது வந்து ஒரு பெரிய ஒரு மனநிறைவான ஒரு ஒரு சம்பவமா அமரப்பிரசாத் ரெட்டியா இருக்கட்டும் அந்த கட்சியில உள்ள மற்ற உறுப்பினர்கள் எல்லாமே இந்த வேலையைத்தான் பார்த்தாங்க ட்விட்டர்ல. இது வந்து ஒரு பெரிய ஒரு நிகழ்வாக ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வா பாக்குறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் ஒரு வார்த்தை கேட்கிறேங்க, எங்க இந்தியன் ராணுவ வீரர் இறந்திருக்காரு, அந்த ஈவெண்ட்ல இப்படி கலவரம் பண்ணுவீங்களா? ஒட்டுக்கா இந்தியன் ராணுவத்தை இன்சல்ட் பண்ணிருக்கீங்க, இந்தியன் பிளாக இன்சல்ட் பண்ணிருக்கீங்க, ஸ்மைலி எமோஜி என்னடா போடுறீங்கன்னு கேட்டதுக்கு அப்புறம் அட்லீஸ்ட் அந்த சின்ன விஷயம் கூட கன்வே ஆக முடியல இவங்களுக்கு. காலையில சரவணன் டாக்டர் சரவணன் கொடுத்த பேட்டிக்கும் நைட்ல அவர் போய் அணிஞ்சதுக்கும் அந்த ஒரு சின்ன ரிஃப்ளெக்ஷன் இருக்கு பாருங்க, சொல்லி கொடுக்க வேண்டியதா இருக்கு. டெய்லி தப்பு, ராணுவ வீரர், ராணுவ வீரர் ஒரு ஃபங்க்ஷன்ல இப்படி நீ சுயமா நான் வந்து போஸ்ட் கொடுக்கணும், நான் போட்டோ கொடுக்கணும், இது நரேந்திர மோடி ஃபோபியா சொல்லலாம் அதுக்கு பேரு. அவர் தான் பார்க்குற இடத்துல கேமரா பார்த்துட்டு இப்படி இப்படி பார்த்துட்டு இருப்பாரு. அவர் தான் கேமரா ரொம்ப பிரியர். எந்த ஈவெண்டா இருந்தாலும் சரி, கேமரா எங்க இருக்கு, பொசிஷன் எங்க இருக்கு. எந்த ஒரு பிரைம் மினிஸ்டர் கேமராவோட சுத்துவாங்களா? கேமராமேனோட அவர் கார்ல கேமராமேன் சுத்துறாரு. ஸோ அந்த நோய் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்துருச்சு, அதுவும் எந்த ஈவெண்ட்ல. நான் திரும்பவும் அடிச்சு சொல்றேன், ஒரு ராணுவ வீரர் இறந்து போயிருக்காரு, அவர் எவ்வளவு மரியாதை கொடுக்க வேண்டியதா இருக்கு. அந்த இடத்துல போய் எனக்கு முதல் மரியாதை கொடுக்கணும், வீர ஏன்னா வாழ்க அண்ணாமலையா, என்னையா இது, என்ன இது, வாட் நான்சென்ஸ். சும்மா ஒரு கோஷம் கத்துக்கிட்டாங்க, பரத் மத்த கி ஜே. அந்த பரத் மத்த கி ஜே சொல்லிட்டு என்னென்ன கெட்ட வார்த்தை பயன்படுத்தினாங்க பாத்தீங்களாங்க அந்த வீடியோல? நம்ம அந்த கெட்ட வார்த்தை பயன்படுத்த வேணாம், பட் 100% ஒரு என்கொயரி ஷுட் பி லான்ச்ட். அண்ணாமலை வந்து இந்த இன்வெஸ்டிகேஷன்ல உள்ள இழுக்கணும். அது பண்ணாதான் கொஞ்சமாச்சு நியாயம் நீதி தர்மம் இங்க தமிழ்நாட்டிலையும் கொண்டு நம்ம முடிக்கு வர முடியும். இல்ல, நான் ஒரு நியூஸ் சேனல்ல பாக்குறப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னாக்கா, இந்த மாதிரி ராணுவ வீரர்கள் இறந்து வரும் பொழுது அரசு சார்பான மரியாதை அப்படிங்கிறது அதான் முதல் மரியாதை அவங்களுக்கு தரணும், ஒரு பெரிய கௌரவம். அவங்கதான் போனாதான் கட்சி சார்பா யாரும் போகக்கூடாதுன்னு புரோட்டோகால் இருக்கு. ஒரு கட்சியினுடைய தலைவரோ கட்சி சார்பா யாரும் போகக்கூடாது. அப்படி கட்சி சார்பா போறாங்க ஒரு தலைவராகவோ அல்லது பொதுமக்களா போகணும்னாக்கா அவங்க வீட்டுல வைக்கும் பொழுது போகலாம், அல்லது பொது இடத்துல வைப்பாங்க அங்க போகலாம். இந்த இடத்துல வந்து அரசு சார்பா போறவங்களுக்கு மட்டும்தான் அனுமதி அப்படிங்கிறது புரோட்டோகால் அப்படின்னு சொல்றாங்க ஒரு நியூஸ் சேனல். இது நான் வந்து போலீஸ் அரேஞ்ச்மெண்ட்டும் நான் பார்க்க மாட்டேன். நான் பார்த்த வீடியோ கிளிப்ல ரொம்ப தெளிவா ஒரு ஆர்மி ஒபிஷியல், ஒரு ஹை ரேங்கிங் ஆர்மி ஒபிஷியல், அந்த கேப் எல்லாம் போட்டதெல்லாம் நம்மளுக்கு தெரியுது. அவர் மேஜரா அது நம்மளுக்கு தெரியாது, லெப்டினன்ட் ஜெர்னலா மேஜரா அது நம்மளுக்கு தெரியாது. பட் ஒரு ஹை ரேங்கிங் ஆர்மி ஒபிஷியல் பிடிஆர் இன்வைட் பண்றாரு, கை கொடுக்குறாரு. அப்புறம் அவங்க கலகலப்பா பேசக்குள்ள அவர் தான் போய் சொல்றாரு, யோ என்னையா பண்றீங்கன்ட்டு. ஒரு ஆர்மி புரோட்டோகால உன்னால ஏத்துக்க முடியல, ஏன்னா அதுவும் எவ்வளோ ஒரு 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 இன்சிடென்ட் இது. ஒரு ஒரு பய மக்கள் எல்லாம் அஞ்சலி செலுத்தணும்ட்டு எதிர்பார்க்கறாங்க, நீ அங்க போய் நில்லு பொதுமக்கள் முன்னாடி, நீ வேணும்ன்ட்டே கலவரம் பண்றதுக்காக இந்த இந்த ஈவெண்ட்டை பயன்படுத்தினீங்க பாருங்க, இந்த ஈவெண்ட்டை பயன்படுத்தினீங்க பாருங்க, இதுதான் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. அண்ட் இஃப் ஆர்மி சேஸ் திஸ் புரோட்டோகால் இஸ் தேர், நீங்க இந்த ஸ்டேஜ்ல நீங்க வாங்க, இந்த ஸ்டேஜ்ல நீங்க வாங்கினா அவ்வளவுதான், அப்படி அமுத்திட்டு கேட்டு போக வேண்டியதுதான். உன்னை யார் அங்க கூப்பிட்டா? நான் கட்டாயமா நிறுத்த வச்சாங்க சொல்றேன் நம்மளே, மனுஷனையா நீ? அப்புறம் இன்னொரு ஒன்று நான் ரொம்ப தெளிவாக கேட்குறேங்க, எனக்கு நான் 10 இடத்துல நான் தேடினேன் அந்த இன்சிடெண்ட்டோட வீடியோஸில் நான் பார்த்தேன், எங்கேயுமே பிடிஆர் நீங்கள் வந்து அதுனா தகுதி இல்லாத, நீங்கள் உங்களுக்கு தகுதியே இல்லை இங்கே அஞ்சலி செலுத்துறதுக்குன்னு சொன்ன மாதிரி எனக்கு நான் கேட்கல, என் காதல விடுவில அப்படி சொன்னார். ஆமாம் மைனர் இல்லை, நான் பார்த்த வீடியோவிலையும் அவர் சொன்னதாக இங்கேயும் பதிவாகல, அவர் சொன்னதாக இல்லை. ஸோ இப்போ பை சான்ஸ் அண்ணாமலை வந்து இதை ப்ரூவ் பண்ணல வச்சுக்கோங்க, ஏதோ ஆதாரம் கொடுக்கல வச்சுக்கோங்க, அதில் திருப்பி ஒரு மேலே கேஸ் போடணும். ஏன்னா ஒரு இந்த ஈவெண்ட்டை வச்சு இவ்வளோ ரூமர் பண்ணுறது, இவ்வளோ பொருளையே கலப்புறது. இவங்க தான் வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியோட எக்ஸ்பர்ட் ஆச்சே, அமித்ஷா சொல்கிற மாதிரி நாங்கள் ஒரு பொய்யை வந்து 100 சொல்லுவோம் அது நிஜம் ஆகிடும்ன்ட்டு. ஸோ நெரேட்டிவ் இது ட்விஸ்ட் கொடுக்குறாங்க. மதுரைக்காரங்க இன்சல்ட் தாங்க முடியல, மதுரைக்காரங்க மதுரைக்காரங்க தான், அவங்க எப்படி இன்சல்ட் தாங்குவாங்க? இல்லை பிடிஆர் மதுரை தானே, அவரும் மதுரைக்காரங்க. ஆமாம், அது எத்தனை சொல்கிறேன், சரவணன் யோசனை பண்ணியிருக்காரு. சரவணன் வந்து நைட்டு ஃபுல்லாக அவருக்கு ஓடி இருக்கு, டே தப்பா மாட்டிக்கிட்டோம்டா இங்கிட்டு. என்ன கேள்வினாக்க, நிறைய திமுக கட்சியை சேர்ந்தவர்கள் திமுக ஆதரவாளர்களே பயங்கரமா கொதிச்சு போய், எனக்கு அது நேரடியா தெரியுது, ப்ரீ பிளான்டா, அதுவும் ஒரு தமிழ்நாட்டு நிதியமைச்சரை வந்து இப்படி ஒரு ஒரு அசிங்கமான ஒரு நிகழ்வுக்கு உள்ளாக்கி அவரை தலைகுனிவு ஏற்படுத்துற ஒரு நிகழ்வை ப்ரீ பிளான்டா செய்யும் பொழுது, இங்க வந்து காவல்துறை வந்து தமிழ்நாட்டு அரசினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு, தமிழ்நாடு அரசு டிஎம்கே ரூலிங் பார்ட்டி, இவங்களாலேயே வந்து போதுமான எதிர்ப்பை காமிக்க முடியலையே,
இன்னமும் வந்து நாகரிக அரசியல் அப்படின்னு சொல்லி அமைதிப்படுத்துறாரு தலைவர். அது தலைவருக்குடைய குணம், அதை நம்ம மறுக்கல. பட் ஆனா இந்த நாகரிக அரசியல் எல்லாம் இந்த நாகரிகமே தெரியாத ஒரு கும்பலுடைய கட்சிக்கு இது பொருந்துமா? இந்த நாகரிக அரசியல் வந்து அவங்கள்ட்ட செய்யறது சரிதானா நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க, நான் ரொம்ப ரவுடிஸ் கூட இருந்தவன் பைனர், நான் பல தாட்டி ஜெயிலுக்கு போயிருக்கேன். பல ஜெயிலில் போகும்போது அவங்க கூட ரொம்ப நெருக்கமான பழக்கம் எனக்கு இருக்கு. நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம் ரவுடிஸ் பிஜேபி நிறைய சேர்த்திட்டு இருக்கு. அது சொல்கிற போது எனக்கு ரொம்ப ஒரு கொஞ்சம் குச்சமாக இருக்குது. ஏன்னா ரவுடிஸ்க்கு ஒரு தரம் இருக்குது, நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். இதை அது வேற ஏதோ பேர் வைக்கணும். இந்த பிஜேபியில் போய் சேர்றாங்க பாருங்க இந்த அல்ல கைங்கெல்லாம், அதுக்கு ஒரு புதுசாக ஒரு பேர் வைக்கணும். ரொம்ப சீப்பான ஒரு ஒரு நிகழ்வில் கலந்துக்கிற ஆளுங்க கூட. பட் அவன் சீப்பாக பண்ணக்குள்ள நம்ம அந்த சீப்னஸ்க்கு நம்ம இறங்கணுமா இல்லையான்ற ஒரு கேள்வி இருக்குது கண்டிப்பாக. பட் ரெண்டாவது பக்கம் இன்னொரு பக்கம் என்ன இருக்குன்னா, அந்த தரம் இருக்குல்ல ஒரு ரவுடிசம்கே, அந்த தரத்துட்டு இறங்குறப்போ ஒரு கட்சி வந்து கண்டிப்பாக பேசணும். பட் இது ரவுடிசம்னு சொல்ல முடியாது. நான் வந்து என்னோட மசல் பவர் காட்டுறது நான் ரவுடிசம் சொல்லவே முடியாது. இப்போ நான் நேற்று ரொம்ப கொந்தளிச்சேன் அமர் பிரசாத் ரெட்டியோட ட்வீட் பார்த்து. நான் அது வரைக்கும் அண்ணாமலை இன்டர்வியூ பார்க்கல. பிடிஆர் ரன், பிடிஆர் ரன்னுங்கிறான் ஒருத்தன், குருமா ரெட்டி இல்ல கரெக்டா ஒரு இன்டர்வியூ கேட்டாரு, எல்லாம் வந்துருச்சு உள்ள ரொட்டி குருமா ரெட்டி எல்லாம் வந்துருச்சு. இல்ல உனக்கு ஒரு எல்லாம் தெரியணும்ல. இப்போ என்னோட பூர்வீகம் நான் சேலத்துல தான் பிறந்தேன், நான் சேலத்துல தான் பிறந்தேன். ஆனா பொலிட்டிக்கலா மக்களுக்கு பிரதிநிதித்துவம் பண்றதுக்கு எனக்கு தகுதி இல்லை கண்டிப்பா. நான் ரொம்ப தெளிவா இருக்கேன் இதுல. நான் எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்ல இறங்க போறது இல்லை. ஏன்னா இந்த மண்ணுக்கு சேர்ந்தவங்க, இங்கேயே வாழ்ந்தவங்க, ஃபர்ஸ்ட் உரிமை அவங்களுக்கு இருக்கு. அதே மாதிரி இந்த ரெட்டி காரு கீரு எல்லாம் பாருங்க, இவங்க அளவுக்கு சீப்பான பாலிடிக்ஸ்ல நம்ம இறங்கணுமான்ட்டு ஒரு கேள்வி இருக்கு. ரொம்ப டைசியான சிச்சுவேஷன் இருக்கு. பட் நீங்க, பட் நான் சொல்றேன், திரும்ப சொல்றேன், போலீஸ் தன்னோட கடமையை செய்ய மறுத்ததுன்னா, போலீஸ் பல இடத்துல நம்ம பேசிட்டு இருந்தோம் சங்கி போலீஸா மாறி இருக்கு, சங் பரிவாரோட எலிமெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு, அதுல டிஎம்கே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். அது பண்ணிட்டாங்கன்னா நான் கீழே இறங்கி, நேத்து கூட நான் டிஎம்கேட பல ப்ரொட்டஸ்ட பார்த்தேன், ரொம்ப அமைதியா, ரொம்ப அமைதியான முறையில ரோட்ல நின்று டிராபிக் ஆபத்து கொடுக்காம, டிராபிக் எந்த பிரச்சனை கொடுக்காம, எந்த பேசாம, எந்த விதமான கெட்ட வார்த்தை பேசாம அமைதியா ஒரு ப்ரொட்டஸ்ட் நடத்திட்டு இருந்திருக்காங்க. பல இடத்துல நடத்துனாங்க, பல இடத்துல நடத்துனாங்க. So I think so, that's a better way of, ஏன்னா ஒரு ஒரு கொந்தளிப்பில் நம்ம பேசுவோம் கொளுத்திடணும் கிழித்திடணும்ட்டு. பட் அது எண்ட் ஆஃப் த டேல அந்த லைனை வந்து நம்ம மெயின்டைன் பண்ண முடியாது. அந்த ரவுடிசம்க்கும் அந்த அல்ல கைக்கும் அந்த அந்த லைன் இருக்குல்ல, அது எப்பவுமே தாண்டி போயிடும். இன்னொன்று, நம்ம வன்முறையை தூண்ட பார்க்குறான் தொடர்ந்து பிஜேபி, வன்முறையை தூண்ட பார்த்துட்டு இருக்கீங்க. டாக்டர் சரவணனும் அதனால தான் அவருக்கு இந்த பாலிடிக்ஸில் அவர் யூஸ்டாக இருந்திருக்க மாட்டார். அவர் எம்டிஎம்கேல இருந்தவர், ஏடிஎம்கேல இருந்தவர், டிஎம்கேல இருந்தவர், அவர் இந்த மாதிரி அரசியல் பார்த்துக்க மாட்டாரு. டே நம்மளை இப்படி தூண்டி விடுறாங்கன்னு, இவ்வளோ சீப்பா தூண்டி விடுறாங்க, இவ்வளோ டபுள் ஸ்டாண்டர்டா தூண்டி விடுறாங்க. டைரக்ட் ரவுடிசம் ஒரு வேற விஷயம், நான் இறங்கி பண்றேன். இந்த சாவர்கர் பரம்பரையோட இது இருக்குல்ல, இந்த ரவுடிசம், இது ரொம்ப சீப்பான ரவுடிசம். இதுல பொய் வரும் பாத்தீங்கன்னா, பண்றது பண்ணிவிட்டு இப்ப அந்த அமர் பிரசாத் ரெட்டியும் ட்வீட்டர் டிலீட் பண்ணிட்டு போயிட்டான். ஆமா, பண்றது பண்ணிவிட்டு அப்புறம் மறுத்துருவாங்க, அட்மிட் பண்ணா அப்படி, நீ அட்மிட் இருந்தா அப்படி, எனக்கு தெரியல, மன்னிச்சிடுங்க, கிழிச்சிடுங்க அப்படி பேசிட்டு இருப்பாங்க. பண்ணா நான் தான் பண்ணேன், நான் தான் பண்ணுவேன். அப்புறம் இன்னொரு, இந்த செருப்பு அரசியல் இருக்கு பாருங்க, அது ரொம்ப ஒரு கேவலமான ஒரு அரசியலுங்க. நீங்க ஒரு மனிதர் மீது ஒரு செருப்பை தூக்கி வீசுறது, செருப்பு மாலை போடுறது, இவ்வளவு கீழ்த்தனமா யாரும் இறங்க முடியாது. ஸோ ஐ திங்க் ஸோ, இந்த சீப் பாலிடிக்ஸ்க்குள்ள டிஎம்கே ஸ்ட்ராங்கான ஒரு ஆக்ஷன் எடுக்கணும், அதுல டவுட் இல்ல. பட் அந்த பிஜேபியோட ட்ராப்லயும் மாட்டிக்க கூடாது. பிஜேபியோட இந்த ட்ராப் இருக்கு பாருங்க, தூண்டி விடுறது, வன்முறையில கலவரத்தை உள்ள இருக்கிறது, அந்த ட்ராப்லயும் மாட்டிக்க கூடாது. ஆனா இப்ப அந்த சரவணன் வந்து ரொம்ப வீராவேசமா அதுக்கு முன்னாடி கொடுத்த பேட்டி இருக்கு, பயங்கரமா வந்து பிடிஆர் அவர்களை வந்து தரக்குறைவாகவும் அதுல பேசியிருக்காரு, திமுக விமர்சிக்கிறேன் அப்படிங்கிற பேர்ல பயங்கரமா முழுக்க முழுக்க பிஜேபி ஆர்எஸ்எஸ் ஸ்டோனா பேசினது. வித்தின் ஃபியூ ஹவர்ஸ்க்குள்ள என்ன நடந்துச்சுங்க அப்படிங்கிறதுல உடனடியா வந்து நான் தாய் கழகத்துக்கு திரும்ப போறேன், எனக்கு நான் பண்ணது தவறு, ஒரு மத அரசியல தூண்டுற வேலையை பிஜேபி பாக்குது அப்படின்லாம் சொன்னாரு. அப்ப அது தெரியாம தான் பிஜேபிக்கு நீங்க டிராவல் பண்ணீங்களா? இதுக்கு முன்னாடி நீங்க கொடுத்த பேட்டி, பிடிஆர் அவர்கள் மதுரையில அவரும் ஒரு மிகப்பெரிய கை நீட்டு சொல்லக்கூடிய மிகப்பெரிய நபர்ல அவரும் ஒருத்தர்,
அப்படிங்கும் பொழுது நீங்க அப்ப முன்னாடி என்ன தைரியத்துல பேசுனீங்க, அந்த கொடுக்க அந்த பேசுறதுக்கான தைரியம் உங்களுக்கு யாரு கொடுத்தா, அந்த ஸ்கிரிப்ட் யாரு கொடுத்தா, அப்புறம் எப்படி மனம் திருந்தினாரு, இதுக்குள்ள என்ன இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? அந்த கேப் இருக்கு இல்லைங்க, ஒரு யோசனை பண்றதுக்கு ஒரு கேப் இருக்குல்ல. ஏன்னா இவங்க சில்ட்ரத்தை சுத்தி சுத்தி வராங்க. அண்ணாமலை எனக்கு தெரிஞ்ச பாசிபிலிட்டியில் அண்ணாமலை கண்டிப்பா இந்த கான்ஸ்பிரசியில அவரே ஒத்துக்கொண்டார். நான் தான் இதெல்லாம் நிக்க சொன்னேன், நான் தான் பண்ண சொன்னேன்ட்டு அவர் சொல்லிட்டாரு. சரவணனுக்கு தெரியாம கூட இந்த மாதிரி செருப்பு வீசெல்லாம் நடந்திருக்கலாம். அவர் இது உணர்றதுக்கு டே எவ்வளவு பெரிய ஒரு தப்பு பண்ணிட்டோம்டா, உணர்றதுக்கு அந்த டைம் ஃப்ரேம் இருக்குல்ல. அப்ப அப்ப நீங்க சொல்ல வர்றது வந்து இப்படி புரிஞ்சுக்கலாமா? அதாவது முன்னாடி பேசுறது வந்து சரவணன் வந்து ஓகே இது வந்து பிஜேபி பேசுறதா, அந்த டோன்ல பேசுறது ஒண்ணு பிரச்சனை இல்லை, அது பொலிட்டிக்கலான ஸ்பீச் தான் அப்படின்னு சொல்லி பேச வச்சுட்டு, பின்னாடி செருப்பு தூக்கி வச்சு வந்து சரவணனுடைய ஆள் தான், சரவணன் தான் அந்த வேலையை பண்ணாரு அப்படிங்கிற அந்த வேலையை வந்து பின்னாடி அண்ணாமலை போன்ற ஆட்கள் வந்து செஞ்சு அவரை அந்த டிராப்ல சிக்க வச்சுட்டாங்க. புரிஞ்சுக்கிட்ட சரவணன் வந்து போய் திரும்ப மன்னிப்பு கேட்டு திருந்திட்டார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? அத இல்ல திருந்துட்டாரு அதெல்லாம் பேச முடியாதுங்க. ஆனா கிராவிட்டி ஆஃப் த சிச்சுவேஷன் இருக்குல்ல, தேசிய கொடி, ராணுவ வீரர், அந்த இன்சல்ட் இப்ப மக்கள் மத்தியில பேசுவாங்கல்ல. நீ ஒரு தாட்டி உன்னோட பொய் கதெல்லாம் பேசிக்கலாம், பிடிஆர் இப்படி சொல்லிட்டாரு, உங்களுக்கெல்லாம் என்ன தகுதி இருக்கு, நீங்க எப்படி வரலாம் உள்ள, அப்படியெல்லாம் இந்த பொய் கட்ட கதையை எவ்வளவு நாள் எழுப்பீங்க? அனைவர்கிட்ட மொபைல் போன் இருக்கு, அனைவரும் பாக்குறாங்க. பிடிஆர் ஒரு தாட்டி போறாரு கோவமா, அந்த இன்ஸ்டன்ட்லயே தள்ளிட்டு வந்துடுறாரு. அவரோட ஆளு ஒருத்தர் ஹைட்டா இருப்பாரு, அவர் ஆனா வேணாம்னு கூட்டு வந்துடுறாரு. அவர் போயிருப்பாரு கேள்வி கேட்க, ஏன்டா இங்க வந்து பண்றீங்க, பிரச்சனை பண்றீங்கன்ட்டு எதுவும் அந்த வார்த்தை கூட வரல நம்மளுக்கு. அவர் மாஸ்க் வேற போட்டிருக்காரு, அவ்வளவு விரிவாக்கி அண்ணாமலை சொல்றாரு, இப்படி சொன்னாரு, இப்படி சொன்னாரு, இப்படி சொன்னாரு, இப்படி சொன்னாருன்ட்டு ப்ரூஃப் காட்டு. எவ்வளவு வேணா போய் பேசிட்டு வந்து எஸ்கேப் ஆகிட்டு போயிட முடியாது. சோ இந்த இவ்வளவு கீழ்த்தனமான ஒரு அரசியல் இருக்குன்ட்டு தெரிஞ்சு சரவணன் வெளிவந்துட்டாரு, அதுல அவர் தெளிவா சொல்றாரு. பட் அந்த கீழ்த்தனமான அரசியலோட கிராவிட்டி புரியறதுக்கு அந்த கொஞ்சம் டைம் ஃப்ரேம் வேணும்ல. தட்ஸ் அங்கிருந்து போயிருப்பாங்க, பரபரப்பா போயிருப்பாங்க, இந்த கேஸ் வரும் அந்த கேஸ் வரும் சுத்தி சுத்தி அவங்களே உட்காந்துருப்பாங்க. ஒரு 10 நிமிஷம் அந்த பாத்ரூம் போயிருப்பாரு, பாத்ரூம்ல தனியா உட்காந்து யோசனை பண்ணிருப்பாரு. அப்ப பஞ்ச நலாக்க அப்படி சொல்லிக்கலாம், கழிவறையில் அமர்ந்திருக்கும் போது கன நேரத்தில் சிந்தித்து மாறிட்டாரு. பசங்க போன் பண்ணிருப்பாங்க, என்னப்பா இது, நீங்க இந்தியன் பிளாக் வைக்கணுங்கிறீங்க, ஒரு பக்கம் இந்தியன் பிளாக் மேல செருப்பு எடுத்து எடுத்து அடிக்கிறீங்க, பேசியிருப்பாங்க. வீட்டுக்காரங்க கூட வெல் விஷஸ் இருப்பாங்களே, கொஞ்சம் அறிவு சிந்தனை இருக்கிறவங்க இருப்பாங்களே, ஒரு சங்கி வீட்டுல கூட கொஞ்சம் நல்லா புத்தி இருக்கும். நிர்மலா சீதாராமன் வீட்டுல எப்படி அவர் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப தெளிவா கிளி கிளி கிளிக்கிறாரோ இந்த கவர்மெண்டோட எக்கனாமிக் பாலிசிய, அந்த மாதிரி யாரும் வந்திருப்பாங்க கைட் பண்றதுக்கு. பட் அறிவு சீக்கிரமா வந்துச்சு அவருக்கு. ஆனா எனக்கு இதுல இன்னொரு கேள்வி என்னன்னாக்கா, அந்த சிடிஆர் நிர்மல்குமார் அப்படின்னு பிஜேபியில ஒரு பொறுப்பாளர் ஒருத்தர் இந்த செருப்பு வீசின சம்பவம் நடந்த உடனே இன்னொரு யூடியூப் சேனலுக்கு இன்டர்வியூ கொடுக்குறாரு. கொடுக்கும்பொழுது போலீஸ் வந்து தவறாக கையாண்டுச்சு, அதனாலதான் அந்த சம்பவம் நடந்திருக்கு, அதனால போலீஸ் வந்து நியாயமா நடக்கணும் அப்படின்னு சொல்லி போலீஸ் மீது குற்றச்சாட்டு, போலீஸ் மூலமாக திமுக வந்து ஒரு சார்பாக போலீஸை வந்து செயல்பட வைக்குது, எங்க ஆட்களை அதாவது பிஜேபி ஆட்களை வந்து ரொம்ப தரக்குறைவா போலீஸ் நடத்தினதுனாலதான் அங்க ஒரு கலவர சூழல் உண்டாகிருக்கு, போலீஸை உண்மையாக கண்டிக்கிறேன் அப்படின்னு ட்வீட் பண்ணிருக்காரு. ஒரு நிமிஷம் அந்த கேள்வியை முடிச்சிருந்தேன், இது முடிஞ்சு அதுக்கப்புறம் சரவணன் போய் சரண்டர் ஆனதுக்கு அப்புறம் இந்த ட்வீட் என்னவா மாறுதுன்னா, அதாவது நேற்று மதுரையில் நடந்த விரும்பத்தகாத நிகழ்வை தூண்டியதே டாக்டர் சரவணன் தான், ஆதாயத்திற்காக மீண்டும் திமுகவில் இணையும் ஒருவரோட கனவு மற்றும் மதுரை அமைச்சர் மூர்த்திக்கு எதிரான ஒருங்கிணைப்பையும் தனது அடிப்படைகளை வைத்து நேற்று மதுரையில் நாடகம் நடத்தி விட்டார் சரவணன் அப்படின்னு அவர் சரண்டர் ஆனதுக்கு அப்புறம் இவரும் வந்து தன்னுடைய ட்வீட்டை மாத்துறாரு. அப்படியே பாருங்க, இவரு நம்ம இவரு ஹெச் ராஜா அவர்கள் அவர் போட்ட ஒரு ட்வீட்டும் இருக்கு, இது வந்து இந்த அஞ்சாறு கட்சி மாறினா அமாவாசை அப்படின்னு சிம்பிளா இவர் வந்து கட்சி மாறிட்டு இருப்பாரு அமாவாசை அப்படின்னு சொல்லி, அப்ப பொறுப்பு கொடுக்கும்போது சீட்டு கொடுக்கும்போது அந்த அமாவாசை தெரியலையா அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வியா இருக்கு. இது மட்டும் இல்லாம இதுல ஜே நியூஸ்ல ஒர்க் பண்ற அந்த பேஸ் தமிழா பேசு ஓனர் ஒருத்தர் இருக்காரு நம்ம ராஜவேல் நாகராஜன், அவர் என்ன ட்வீட் பண்றாருன்னா, இந்த சம்பவத்தை அவர் என்னவா குறிப்பிடுறாருனாக்கா, இந்த மாதிரி கட்சி தாவர ஆட்களுக்கு வந்து பிஜேபி சீட்டு கொடுத்துச்சுனாக்கா அவருக்கு பொறுப்பு கொடுத்துச்சுனாக்கா இந்த மாதிரிதான் நடக்கும், அதனால சரியான ஆட்களை தெரிவு செய்து கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பயங்கரமா அதை கண்டிச்சு. பிறனாக அமர பிரசாத் ரெட்டி என்ன போட்டாப்புலையோ, ஹெச்ராஜா என்ன போட்டாப்புலையோ, சிடிஆர் நிர்மல்குமார் என்ன போட்டாப்புலையோ, அதை அப்படியே ஒட்டுக்கா கொண்டு வந்து நம்ம ராஜவேல் நாகராஜன் ஸ்ட்ரீட்ல இறக்கிருக்காப்புல. சரி, ராஜவேல் வந்து இல்லங்க, இந்த பேஸ் தமிழா பேஸ் ராஜவேல் எல்லாம் சைட்ல வச்சிடலாம், இவர் இன்கான்சிக்வன்சியல் ஆளு, இந்த ஆளு பத்தி ஒன்றும் பேச்சு இல்லை, ரொம்ப கிளியரா இருக்குங்க. நல்லா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், பொதுமக்களுக்கு ஒரு தகவல் சொல்லிடுறேன். நடந்த சம்பவம் ஏர்போர்ட்ல, கரெக்டா நடந்த சம்பவம் ஏர்போர்ட்ல. ஏர்போர்ட் செக்யூரிட்டி யார்கிட்ட வருது, சிஐஎஸ்எஃப் கிட்ட இருக்கு, சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் கிட்ட தான் இருக்கு ஏர்போர்ட்டே. சிஆர்பிஎஃப் பல ஏர்போர்ட்ஸ்ல இருக்கும், ரொம்ப சென்சிட்டிவான ஏர்போர்ட்ஸ் சிஆர்பிஎஃப் இன்சார்ஜும் கொடுப்பாங்க. ஸோ ரொம்ப கிளியரா இது சென்ட்ரல் கவர்மெண்டோட பிரமிசஸ் நடக்குது. சரி, பாடியோட
புரோட்டோகால் அன்டில் பரியல் வரைக்கும் யாரோட பொறுப்பு? இந்தியன் ஆர்மி, இந்தியன் ராணுவத்துக்கிட்ட அந்த பொறுப்பு இருக்கு. அவங்க தான் அதை மேனேஜ் பண்ணுவாங்க. அந்த கன் சல்யூட் கொடுக்கறதுல இருந்து லாஸ்ட்ல பரியல் வரைக்கும் அது அனைத்து புரோட்டோகாலும் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. கிரௌட் மேனேஜ்மெண்ட்டும் அவங்க தான் பண்ணிட்டு இருந்தாங்க. நேற்று நான் பார்த்தேன் வீடியோஸ், நீங்க பார்த்துருந்தா கூட தெரியும், வாங்க இப்படி வாங்க இப்படி இருந்துட்டு போங்க, கிரௌட் மேனேஜ்மெண்ட் அவங்க தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இங்க எங்க தமிழ்நாடு போலீஸ் வருது? தமிழ்நாடு போலீஸ் இங்க நடந்த கஷ்டம் என்னன்னா, அங்க உள்ளவங்களுக்குனால லட்டி சார்ஜ் கூட பண்ண முடியாது ஏர்போர்ட் உள்ள, அதே ஒரு பெரிய இஷ்யூ ஆயிருக்கும். இன்ஃபேக்ட் அந்த ரெஸ்ட்ரெயின்ட்க்கு அப்புறம் ஒரு குற்றம் நடக்கிறது, ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணக்கூடாது சொல்றது எந்த மாதிரி ஒரு போக்கா இருக்குன்னு புரியல. ஸோ இந்த நிர்மல்குமார் வந்து ஏதோ போலீஸ் தான் உள்ள பூந்து அங்க இன்சல்ட் பண்ண மாதிரியோ, இதெல்லாம் இந்த கட்டுக்கதை யாருமே எடுத்துக்க முடியாது. ஒன்னு ரெண்டா செகண்ட் திங், அண்ணாமலை ரொம்ப தெளிவா ஒப்புக்கொண்டுறாரு, நான் தான் மேனேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க, நான் தான் அங்கிருந்து போக கூடாது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தேன், நீ மேனேஜ் பண்ணிட்டு இருக்கா, நீ தான்டா ஏவன் அக்யூஸ்டு. உன்னை இன்னும் தமிழ்நாடு போலீஸ் உன்னை சேர்த்தலன்ட்டு நம்ம திட்டிட்டு இருக்கோம் தமிழ்நாடு போலீஸ். அண்ணாமலையோட பிரசன்ஸ்ல இது நடந்திருக்குன்னா அப்சல்யூட்லி அவர் தான் பொறுப்பு, அந்த ஆள் தான் விசாரிக்கணும். இங்க நம்ம இந்த கிரீவன்ஸ் பண்றோம், இவன் இந்த மாதிரி கிரீவன்ஸ் கொண்டு வரான். ஸோ ஆர்மி சிஎஸ்எஃப் சென்ட்ரல் கவர்மெண்டோட முழு பொறுப்புல இந்த ஈவெண்ட் நடக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கிட்ட இருக்கு, இதுல ஸ்டேட் கவர்மெண்ட் ரோல் இல்லை. பட் ஒரு குற்றம் நடந்ததுக்கு அப்புறம், ஒரு குற்றம் நடந்ததுக்கு அப்புறம் இந்த கிரிமினல் அசால்ட் ரேப் ஃபிளாக டிஸ்ஆனர் பண்றது இது எல்லாமே ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட வந்துடும், இன்வெஸ்டிகேஷன் போலீஸ் கிட்ட வந்துடும். ஸோ அந்த இன்வெஸ்டிகேஷன் இந்த ரூபத்தில் எடுத்துட்டு போகணும். அண்ட் இந்த எச் ராஜா, இந்த சிடிஆர், கிடிஆர் எல்லாமே இவங்க ஒரு பொய் பரப்புற ப்ரொபகேண்டா. ஐ திங்க் ஸோ மக்கள் இது வரைக்கும் ரொம்ப கிளியரா புரிஞ்சுக்கணும். ஒரு ஒரு ஈவெண்ட்டுக்கும் ட்விஸ்ட் கொடுப்பாங்க, ஒரு ஒரு ஈவெண்ட்டுக்கும் ட்விஸ்ட் கொடுப்பாங்க, இது புதுசு கிடையாது. பட் எப்படிதான் சில பேர் இன்னும் நம்பி போறாங்க பாருங்க, தான் ரொம்ப வேதனையா இருக்கு மைனர். இதுக்கு மேல கூட ஒருத்தர் எக்ஸ்போஸ் பண்றதுக்கு எவ்வளவு ஃபேக்ட்ஸ் வேணும் சொல்லுங்க. ஓகேண்ணா, இப்ப அந்த நடந்த நிகழ்வு வச்சு இந்த பேட்டியை வச்சு என்ன புரிய வருதுன்னா, இது அண்ணாமலையனுடைய தலைமையில ப்ரீ பிளான்டா நடத்தப்பட்ட திட்டமிட்ட ஒரு கலவரம், கலவரத்துக்கான முயற்சி, அது முறியடிக்கப்பட்டிருக்கு. ஆனா காவல்துறையினுடைய இந்த கவனப்பேசுக்கு அல்லது இந்த எதிர்ப்பு அப்படிங்கிறது பத்தல, அது இன்னமும் அதிகப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு காசு நீங்க கொடுத்துருக்கீங்க. உங்களோட நேரத்தை ஒதுக்கி நீங்க பேட்டி கொடுத்ததுக்கு நன்றிண்ணா. நன்றி பையன், நன்றி.